ஹாய், இன்றைக்கி வந்து நான் ஆதித்யாக் யூஸ் பண்ணுற பேபி ப்ராடக்ட்ஸ் பற்றி ரிவ்யூ பண்ண போகிறேன். அதோட ஜென்டல் ரிவ்யூ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சோப். சோப் வந்து அவன் பிறந்ததுலேருந்தே நான் டெடிபார் சோப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண சோப், ஸ்கின் ஃப்ரெண்ட்லி அண்ட் ரேஷஸ் எதுவுமே வர்றதில்ல, ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் வந்து இது கூட வந்து அவங்க ஒரு ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சோப். ஸோ செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஷாம்பூ. நான் அவனுக்கு வந்து ஸ்பூ ஷாம்பூ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணது. ஸோ இது வந்து ரேஷஸ் இல்லை கண்ணெறிகிறது எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஷாம்பூ. இது வாங்கினீங்க அப்படின்னா 2 மந்த்ஸ் கிட்டே நம்மளுக்கு வருது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ப்ராடக்ட்டும். ஸோ தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சிக்கோவோட ப்ராடக்ட்ஸ். சிக்கோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. எஸ்பெஷலி இந்த கோம்ப் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அந்த நிறையா ப்ராடக்ட்ஸ் சிக்கோவோடது வாங்கியிருக்கேன். இந்த கோம்ப் பார்த்திங்க அப்படின்னா ப்ரஷ் கோம்ப் ஒன்று வருது, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் கோம்ப். 6 மந்த்ஸ் வரைக்கும் பேபி ஹெட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அப்போது வந்து நீங்கள் ப்ரஷ் கோம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த நார்மல் கோம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து ஃபினிஷிங் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க, ஷார்ப் எட்ஜஸ் எதுவுமே இல்லை. ஸோ குழந்தைங்க தலையில் வந்து ரொம்ப சாஃப்டாக கோம்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா க்ரீம். இந்த க்ரீம் வந்து ஹிமாலயாவோட பேபி க்ரீம் வாங்கினேன். பட் இந்த க்ரீம் வந்து நான் ஆஃபன் யூஸ் பண்ண மாட்டேன். எப்போல்லாம் ஆதித்யக்கு வந்து ஃபேஸ் ட்ரை ஆகுதோ ஃபேஸ்க்கு மட்டும் இந்த க்ரீம் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இங்கே மேக்ஸிமம் வந்து வின்டர் சீசன் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அவருக்கு வந்து ஃபேஸ் ட்ரை ஆகும். ஸோ அப்போது மட்டும் இந்த க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஹிமாலயாவோட பேபி க்ரீம் இதுவும் வந்து ஆர்டர்லெஸ், பாராபென்ஃப்ரீ, கெமிக்கல்ஸ் எதுவும் அவ்வளோவா இல்லை. ஸோ ஹிமாலயா ப்ராடக்ட்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீமி ப்ராடக்ட். மீமி ப்ராடக்டில் வந்து நான் நெயில் கட்டரும் தெர்மோமீட்டரும் வாங்கினேன். ஸோ இந்த நெயில் கட்டர் பார்த்திங்க அப்படின்னா வாங்கி 8 மந்த்ஸ் ஆகுது, இன்னுமே ஷார்ப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, எந்த டேமேஜும் இல்லை. வாங்கினப்போ எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருக்குது. இதை அவங்களே ஒரு மேக்னிஃபையரும் லென்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மீமி நெயில் கட்டரை பற்றி நான் ஏற்கனவே உங்ககிட்ட ரிவ்யூ போட்டிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் தெர்மோமீட்டர். டிஜிட்டல் தெர்மோமீட்டர், டிஜிட்டல் ஸ்ட்ரிப்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ குழந்தைங்க ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு வந்து டிஜிட்டல் ஸ்ட்ரிப்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதை ஒட்டினீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் நம்மளுக்கு காமிச்சிரும். ஸோ அதுக்கப்புறமா இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டர் வாங்கிக்கோங்க. ஸோ மீமியோடது நான் வாங்கி 8 மந்த்ஸ் ஆச்சு, டேமேஜ் எதுவும் இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பேபி வைப்ஸ். பேபி வைப்ஸ் வந்து நான் நிறையா ப்ராடக்ட் வாங்கி ரொம்ப டிஸாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா ஓப்பன் பண்ணோன்னே இந்த வெட்னஸ் போயிடுது. என்ன தான் அவங்க க்ளோஸ் பண்ணுறது க்ளூ கொடுத்துருந்தாலும் போயிடுது. பட் இந்த ஜான்சன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் லிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் வெட்னஸ் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கு. இதில் ஒரு 80 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 220 ருபீஸ். ஜான்சன்ஸ் வெட் வைப்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேபி மசாஜ் ஆயில். நான் பிஜிஎனில் வந்து ஒரு மசாஜ் ஆயில் வாங்கினேன். அது வந்து ஸ்மெல் எதுவும் இருக்காது, ஆர்டர்லெஸ் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ இந்த மசாஜ் ஆயிலும் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் கோகோனட் ஆயில் தான் நான் அவருக்கு நிறைய யூஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பவுடர் வந்து ஹிமாலயா பவுடர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பவுடரும் நான் வந்து ஆஃபன் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ சம்மர் சீசன்ஸ் இல்லை ரொம்ப ஸ்வெட்டாச்சுன்னா மட்டும்தான் இந்த பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஆனால் ஹிமாலயா பவுடரில் வந்து கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸ் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் அலர்ஜி க்ராஸ், எனக்கு வந்து அலர்ஜி காஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டியூ சாஃப்ட் க்ரீம். இது வந்து அவர் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பாடி ட்ரை ஆச்சு அப்படின்னா நான் போட்டுப்பேன். ஸோ இங்கே ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, விண்டர் சீசன்னால் அடிக்கடி பாடி ட்ரை ஆகும். இதுவும் வந்து டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண க்ரீம் தான் இந்த டியூ சாஃப்ட். இது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த க்ரீம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபீடிங் பாட்டில் பார்த்தினா ரிவ்யூ. ஸோ ஹெலோ பேபியில் நான் ஒரு ஃபீடிங் பாட்டில் வாங்கினேன். ஸோ அதில் வந்து 2 ஹோல் மட்டும்தான் இருந்தது. அதில் வந்து சக் பண்ணுறதுக்கு என் பேபி கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதில் வந்து அவங்களே ஒரு லிட் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போது 7 மந்த்ஸ் ஆனனால அவர் கொஞ்சம் இதை யூஸ் பண்ணுறாரு. ஸோ அடுத்து அமேசானில் ஒரு ஸ்டீல் பாட்டில் வாங்கினேன், அந்த பாட்டில் அவ்வளோவா லீக் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா பேபி ஹக். பேபி ஹக்கோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பேபி ஹக் பாட்டில் வந்து நான் வாங்கி ஒரு 4 மந்த்ஸ் கிட்ட ஆச்சு, எந்த டேமேஜும் இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. அதுலேயே அவங்க மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 8 ஓஸ் வரைக்குமே இருக்குது. அப்புறம் வந்துட்டு எம்எல்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஃபீடிங் பாட்டிலாக இருந்தாலுமே நிப்பிள் வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிடுங்க. இதில் வந்து ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும் அப்படின்னா நம்ம பேபி அவங்களே வாங்கி குடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ஹேண்டிலில் கொடுத்துடலாம். ஏன்னா 7 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களே வாங்கி குடிக்கிறது, அவங்களே வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால் அந்த ஹேண்டில் போட்டு கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாகவும் கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து அவங்களே ஒரு கேப் கொடுத்துருந்தாங்க.
ஸோ இந்த ப்ராடக்ட் பேபி ஹக்கோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் வந்து ஸ்ட்ரோலரும் ஒன்று வாங்கினேன், நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை பற்றின ரிவ்யூ உங்களுக்கு போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாஸ்க்கு. கண்டிப்பாக ஃபார்முலா ஃபீடிங் மதர்ஸ் வந்து பிறந்தோடனே ஃப்ளாஸ்க் வாங்கிடுங்க. அதில் இந்த மில்டனோட தெர்மோஸ்டீல் ஃப்ளாஸ்க் ரொம்ப நல்லா இருந்தது, லீக் ஆகிறது இல்லை. ஸோ இப்போ வாங்கி வந்து நான் 8 மந்த்ஸ் ஆச்சு, நான் வாட்டர் மட்டும்தான் அதில் யூஸ் பண்ணுவேன், இருந்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கு அந்த ஃப்ளாஸ்க். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரை ஷீட். நான் ட்ரை ஷீட் வந்து ஆதித்யா பிறந்தோடனே வாங்கிட்டேன், பிகாஸ் பெட்டில் அப்படின்னா யூரின் போயிட்டாங்க அப்படின்னா அது யூஸ் ஆகுமே அப்படின்னு. பட் இந்த ட்ரை ஷீட் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா பாடி வந்துட்டு அவங்களுக்கு ட்ரை ஷீட் போட்டு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹீட் ஆகுது. நான் அவருக்கு வந்து மசாஜ் பண்ணி போடுறப்பையும் போட்டு பார்த்துட்டேன், அப்போயுமே பாடி ஹீட் ஆகுது. ஸோ நீங்கள் ஆயில் மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா பாய் விரித்து அந்த பாயில் போடுங்க, அது ரொம்ப நல்லது. ஸோ இந்த ட்ரை ஷீட் வந்து எனக்கு அவ்வளோவா யூஸ் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட் வாங்கினேன் அவங்களுக்கு. ஸோ இந்த பெட்டும் வந்துட்டு ஒரு பில்லோவோட சேர்த்து கொடுத்துருந்தாங்க, இது வந்து நான் காதியில் வாங்கினேன் அந்த பெட்டு. ஸோ இந்த பெட்டில் வந்து அவங்களே நெட்டோட கொடுத்துருந்தாங்க, மஸ்கிட்டோ நெட்டோட. ஸோ இந்த பெட்டில் வந்து அவர் அவ்வளோவா படுக்கலை, பிகாஸ் லோன்லி ஃபீல் இருக்கனால இந்த பெட்டு அவர் அவ்வளோவா படுக்கலை. இந்த ப்ராடக்ட்டும் வந்து நான் பெருசாக யூஸ் பண்ணலை. ஸோ இந்த பெட்டு வாங்கினீங்கனாலுமே வந்துட்டு குழந்தைங்க படுப்பாங்களான்றது வந்து டவுட்டு தான், ஏன்னா அவங்க லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மஸ்கிட்டோ நெட் வந்து தொட்டிலுக்கு போடுற மாதிரி இருக்கும். இந்த நெட்டு மேலே வந்து ஒரு நாட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஒன்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த நாட் போட்டுட்டிங்க அப்படின்னா அப்படியே இருக்கும், சைடில் ஜிப்